ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க சென்னா பிரியாணி எப்படி செய்யறதுங்கிறது பாக்கலாங்க இது குயிக்கா ஒரு இருபது நிமிஷத்துல செஞ்சிடலாங்க சென்னாவை மட்டும் அதாவது ஒயிட் சுண்டல் மட்டும் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டா போதுங்க காலையில் எந்திரிச்சு ஈஸியாக குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க ப்ரோட்டீன் ரிச் பிரியாணின்னு கூட சொல்லலாம் இதை வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னா பிரியாணி செய்கிறது பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே வந்து வெள்ளை சுண்டில் வந்து ஊற வச்சுட்டேங்க சென்னாவாக ஊற வச்சுட்டேன் இப்போ காலையில் பார்த்திங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு நெய் விருப்பம் அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கலாங்க இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க சோம்பு பட்டை கிராம்பு அன்னாசி மொக்கு கொஞ்சமாக கல்பாசி பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுருலாங்க இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேங்க இது விடையே பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இதையும் எண்ணெயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுர்லாங்க நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் இப்போது ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மூணு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேங்க அதை வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா சாஃப்டாக குக்காகி வரணுங்க நல்லா தொக்கு மாதிரி வரணும் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்ட பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆயிருச்சு கூட பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா இது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆச்சி பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா கொடையை பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச சுண்டலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலா கொடையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் நான் வந்து பிளான் பண்ணதே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபியை ஒரே வீடியோவாக போஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்ச லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து எனக்கு டெலிட் ஆகிட்டு இருக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்குது அதனால் ஒரு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க இப்போ சென்னா நல்லா மசாலா கூட கலந்து விட்டாச்சுங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி அதாவது ரெண்டு டம்ளருக்கு மொத்தம் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருந்தேன் அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு உப்பை கொஞ்சம் பத்தலைங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூடயே பார்த்தீங்கன்னா மல்லியிலேயே தூவி விட்டுட்டேங்க இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேங்க ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டீம் அடங்கிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு அரிசிலே பார்த்திங்கன்னா நல்லா பொல பொலன்னு ஒட்டாமல் நமக்கு சென்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க திரும்ப திரும்ப தான் கேட்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ப்ரோட்டீன் ரிச் பிரியாணின்னு சொல்லலாம் பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு தாங்க இந்த பிரியாணி சூப்பராக வந்திருந்ததுங்க மிஸ் பண்ணாமல் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்